ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள அசம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேச போகிறோம். ஏராளமான திருமண வழக்குகள் தினம்தோறும் ஹைகோர்ட்டில் சென்னையில் பதிவாகிக்கொண்டே இருக்குது. திருமணமான புதிதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா, திருமணம் முடிந்தவுடன் தம்பதிகள் தாம்பத்திய உறவில் ஈடுபடணும்னு எதிர்பார்க்குறாங்க. 100 திருமணங்களில் 4 திருமணங்களில் இதில் பிரச்சனை வருகிறது. இவர்களால் உறவு கொள்ள முடிகிறதில்ல. இது என்ன பிரச்சனை வருதுன்னா, கொஞ்ச நாளில் இந்த செக்ஸ் ப்ராப்ளம் ஒரு சமுதாய பிரச்சனையாக மாறிடுது. ஆண்மகன் இல்லை, ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனைகள் பெருசாகுது. ஆண்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியறதில்லை. இப்போ மனைவி விட்டு தள்ளி நிற்கிறாங்க, பயப்படுறாங்க, சில நேரம் கோபத்தில் சண்டை போடுறாங்க. இதை ஒரு மருத்துவ பிரச்சனை, இதை டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்கணுன்றது ரெண்டு பேருக்கும் தெரியறதில்லை. ஏராளமான திருமணங்கள் இப்போது கோர்ட்டில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் பெரிய சண்டையாகி ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்னரில் ஒருத்தர் வந்தாலோ இல்லை ரெண்டு பேர் வந்தாலோ கூட அவர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கிறதில்ல. அதுதான் ரொம்ப சோகமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு வகையில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண முயற்சி பண்ணுறாங்களே ஒழிய, இதெல்லாம் முழுமையாக சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள். ஏராளமான பொருட்செலவுகளில் இன்றைக்கி திருமணங்களை பண்ணுறோம். திருமணங்களுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய செலவு ஆகுது அப்படின்றது தான் பத்திரிகைகளில் வருது. இந்தியர்கள் செலவு பண்ணுற தொகை ஏராளம். அதுலேயும் கேரளாவில் சமீபத்தில் ஒரு பணக்காரர் வந்து இந்தியாவிலேயே அதிகமான பணச்செலவு செய்து மிக பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணத்தை நடத்தினார். இது வந்து ஒரு அர்த்தமற்ற விஷயம். ஏன்னா அந்த தம்பதிகளுக்கு இந்த ஒரு எளிமையான பாலியல் பற்றிய ஒரு கவுன்சிலிங், ஒரு பேசிக்கான ட்ரீட்மெண்ட். ஏன்னா சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்கணும். நம்ம ஒரு சிக்கலான சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். HIV போன்ற நோய்கள் பரவி இருக்க ஒரு காலகட்டத்தில் செக்ஸுக்கு முன்னா திருமணத்துக்கு முன்பாக செக்ஸ் வந்து ஒரு எளிமையாகிவிட்ட காலத்தில் பல பிரச்சனைகள் உள்ள நேரத்தில் பண்ணுறோம். அப்போது இவர்களுக்கு வந்து உறவு பற்றிய ஒரு எளிமையான விஷயங்கள் தம்பதிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். செக்ஸில் ப்ராப்ளம் வந்தால் மருத்துவர்களை அணுகணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். ஏராளமான பண செலவு, பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு, ரொம்ப செலவான இன்விடேஷன், இப்படியெல்லாம் அடித்து நம்ம திருமண விழாவை பெருசாக கொண்டாடுறோம். ஆனால் அந்த தம்பதிகள் சரியாக வாழ்வதற்கு ஒரு எளிமையான விஷயங்களை சொல்லித்தரோன்னா அது நம்ம என்றுமே பண்ணுறதில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. இதில் என்ன ஆகிடுதுன்னா, 4-5 பெண்களுக்கு பெண்ணுறுப்பு ரொம்ப டைட்டாக இருக்கும், வெஜைனிஸ்மஸ் அப்படின்னு. ஏராளமான இளைஞர்களுக்கும் மனதளவில் பிரச்சனை இருக்குது. நம்ம சுயன்பம் பண்ணுறோம், வரிப்புத்தன்மை இருக்குமா இல்லையா, ஒரு பெண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, குழந்தை பிறக்குமா, இப்படி தேவையற்ற பயம் முதலே வந்துடுது. போலி மருத்துவர்கள் பல பேருடைய கைங்கரியும் உள்ளே இருக்கும். இந்த சந்தேகத்தோடு அவங்க வந்து முதலிரவு அறையில் மீட் பண்ணும்போது அவர்களால் முறையான செக்ஸ் பண்ணுற முடியறதில்ல. அது ஒரு ஆணுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை உண்டு பண்ணுது. பெண்ணுக்கு கடுமையான ஏமாற்றம், ஒரு விரக்தி, அவங்க அப்படியே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்லோவாக. இந்த பிரச்சனையே ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் தீர்க்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே தீர்க்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போது சிக்கல் மேலும் மேலும் அதிகமாகும். இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் உள்ளே வருவாங்க. பெற்றோர்கள் உள்ளே வந்து அவங்க பங்குக்கு ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ மகளை வந்து
அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா பெரும்பாலான திருமணங்கள் சரியாகிறதில்ல, அதோட முடிஞ்சுது. கோர்ட்டுக்கு போகிறாங்க, பல நேரங்களில் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சிருவாங்க, அல்லது ஆண்மை குறைவுன்னு போட்டு ஆண் மேலே கேஸ் போட்டு டைவர்ஸ் வாங்குவாங்க. இப்போ சமீபத்தில் ஹைகோர்ட்லேருந்து நேரடியாக எங்களுக்கு வரக்கூடிய கேசஸ் நிறைய இருக்குது. ஹைகோர்ட் நீதிபதிகளே நேரடியாக ரெஃபர் பண்ணி இந்த கேசஸில் வந்து ஒப்பீனியன் கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் எந்த விதமான பலனும் கொடுப்பதில்லை. அந்த கேசஸ் வருது, நாங்கள் செக் பண்ணிவிட்டு இவங்களை 4 நாட்கள் 5 நாட்களில் சரி பண்ண முடியும், இவங்களுக்கு கவுன்சிலிங் தெரப்பி மூலமாக 100% சரி பண்ண முடியும் நாங்கள் கொடுத்தாலும். சர்டிஃபிகேட் 2 வக்கீல்கள் வருவாங்க, 2 பேரும் ஆளுக்கு ஒரு காப்பி வாங்கிட்டு போயிடுவாங்க, அதை ஃபைல் பண்ணி அதில் சண்டை போட்டு பிரியறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களே தவிர அவங்கள சேர்க்கிறதுக்கு முடியாது. அந்த நிலைமையை தாண்டி வந்திருப்பாங்க. அதே போல் இப்போது சில நேரங்களில் நேரடியாக கோர்ட்டுக்கு சாட்சிக்கு கூப்பிட்றாங்க, ஒப்பீனியன், ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியனுக்கு கூப்பிட்றாங்க. இதுலேயும் எந்த பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா இது முழுமையாக சரி செய்யக்கூடிய பிரச்சனை, 100% சரியாகக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை வளர்ந்து போய் ஏமாற்றி கல்யாணம் பண்ணது, டவுரி, ஹராஸ்மெண்ட்டு, அது இதுன்னு கேஸை போட்டு வச்சுருப்பாங்க. கடைசியில் இங்கே வந்து நிற்கும் திருமணம். இங்கே வந்து நாங்கள் சொல்லிகிட்ருப்போம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை சரி பண்ணலாம். ஆனால் யார் கேட்குறது? ஒரு காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? முருகன் சார். முருகன், சொல்லுங்கள். அதான் சார், அதை விந்து பார்க்க, அந்த சைடை பார்க்கும்போதே விந்து வெளியே வந்துடுது சார். ஆபாச படங்களை பார்க்கும்போது விந்து வெளியே வந்துடுது. ஆமாம் சார், அது அதை பார்க்கும்போது பேசும்போது வெளியே வந்துடுது சார். சரி. அது அதை சின்ன வயசுலேயே இது ஜோர் குறையாக வந்துடுது. அதான் இப்போ மனுஷனுக்கு வயிற்று வலி ஜுரம்னாக்கா ட்ரீட்மெண்ட் சார் உடனே சரியாயிடுது சார். சரி. அது மாதிரி இதையும் சரி பண்ண முடியலா, இது எப்படின்னு கேட்குறேன் சார். மற்ற விஷயங்களை விட இதை நல்லா சரி பண்ணலாம். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் 100% ட்ரீட்டபிள். இப்போ 100% சரி செய்ய முடியும். அந்த விஷயத்தை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். செக்ஸ் பிரச்சனைகளை பெரும்பாலும் போலி டாக்டர் தான் பார்த்துருப்பீங்க. பல நேரங்களில் நம்ம பார்க்குற டாக்டர், நீங்கள் பார்க்குறவங்கலாம் போலி டாக்டராக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த துறையில் டாமினேட்டிங்காக லீகம் வைக்கிறது, பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க பல நாள். அதுவும் 6 தலைமுறை 7 தலைமுறை அதே தவிர இங்கேருந்து ஒவ்வொரு ஊருக்கும் அப்படி போய் விஜயம் அப்படின்னு போட்டு 2-2 மணி நேரம் ஒரு ஊர்லேருந்து ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணிட்டு வர்றது போலி மருத்துவர்கள் தான். நீங்கள் நல்ல டாக்டர்களை, சரியான டாக்டரை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்கள் சரியான டாக்டரை தேடி பிடிச்சி பாருங்கள். பொதுவாக பாலியல் பிரச்சனைகளை வந்து முழுமையாக தீர்க்க முடியும். ஒரு காலகட்டத்தில் சில நோயாளிகள் வந்து திருமண விலக்கு பெறலாம். ஒன்று மனநோய் உள்ளவங்க, 2வது இந்த கை கால் வலிப்பு உள்ளவர்கள், 3வது பெருவியாதின்னு சொல்லுவாங்க, லெப்ரசி போன்ற நோய்கள் இருக்கவங்க, 4வது ஆண்மை குறைவு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து சட்டப்படி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி, ஐபிசி படி திருமண விலக்கு எளிதாக பெற முடியும். ஆனால் இன்றைக்கெல்லாம் இதை பற்றி நம்ம பார்க்கும்போது இதை செக்ஷுவல் ப்ராப்ளம் எல்லாம் 100% சரி பண்ண முடியும். நார்மலாக இருக்கவங்களே செக்ஷுவல் ப்ராப்ளத்துக்குள்ளே மாட்டிக்கலாம். நார்மலாக இருக்க திருமணம் செய்கிறவங்க வந்து அன்கன்சூமேட்டட் மேரேஜஸ், திருமணமாகி செக்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க, செக்ஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதுக்கு அன்கன்சூமேட்டட் மேரேஜஸ் அப்படின்னு பேர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து திருமணம் ஆன பிறகும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை தவிர மன ரீதியான, உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆண்களுக்கு வரலாம், பெண்களுக்கும் வரலாம். ஆனால் முன்ன வந்து பெரிய அளவுக்கு இதில் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்தது, லேகியம் அது இதுன்னு தான். ஆனால் இப்போது
ஒரு கடந்த 25-30 வருடங்களாக நடந்த ஆய்வுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குது இந்த துறையில். கிட்டத்தட்ட 100% சரி செய்யலான்ற அளவுக்கு இந்த துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குது. இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், திருமணம் ஆகியும் செக்ஸ் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க ஏன் இப்போ முன்னேறிய நாடுகளில் இந்த மாதிரி நிலைமை இல்லை? இது சரியாக தப்பான்றது வேறு. ஆனால் அங்கே என்ன நடக்குது, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகளில், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் என்ன நடக்குதுன்னா, திருமண வயதிற்கு கிட்டத்தட்ட ஒரு டீனேஜ் வரும்போது, 15-16 வயது வரும்போதே ஸ்கூல்லையே அவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடுறாங்க. இதனால் வேறு பிரச்சனைகள் வருது, பால்வினை நோய்கள், தேவையற்ற கர்ப்பம், பல்வேறு பிரச்சனைகள். ஆனால் சுய இன்பம் நம்ம பண்ணுற மாதிரி அவங்க வந்து பல பேரோட உறவு கொள்ளும்போது அவங்க வந்து செக்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இருக்கிறதோ அல்லது கன்னித்திரையோடையே இருக்கிறதுல பெண்ணுறுப்பு ரொம்ப டைட்டாக இருக்கிறவங்க சரியாயிடுறாங்க. ஏன்னா நிறைய பார்ட்னரோடு சேரும்போது ஒரு பார்ட்னர் இல்லாட்டி இன்னொரு பார்ட்னர் பெனிட்ரேட் பண்ணி அந்த செக்ஸ் ப்ராப்ளமே இருக்கிறதில்ல. இப்போ ஆண்களுக்கான ப்ராப்ளத்துக்கும் முழுமையான ட்ரீட்மெண்ட் இருக்குது, பல்வேறு மருந்துகள், பல்வேறு சிகிச்சை முறைகள் வந்துருச்சு. ஸோ ரெண்டு பேரையுமே சரி பண்ண முடியும். ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில், மூன்றாம் உலக நாடுகளில் வந்து பிரத்யேகமான நிலை இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே முதன் முதலாக கல்யாணத்துக்கு பிறகு தான் உறவு வச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்நியர்களாக இருக்கிறாங்க. முதன் முதலாக பெட்ரூமில் தான், முதலிரவு அறையில் தான் மீட் பண்ணுறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இருக்கிறதில்ல, ட்ரஸ்ட்டு வந்து இனிமேல் தான் ஃபார்ம் ஆகணும். இந்த சூழ்நிலையில் இவங்க மீட் பண்ணும்போது ஆண்களுக்கு பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், பெனிட்ரேட் பண்ண முடியாது, சுய இன்பம் பண்ணதுனால வீக்னஸ் இருக்கும், இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கும். பெண்களுக்கு செக்ஸ் பற்றிய வலி இருக்கும், யாராவது பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, ரத்தம் வரும், வலிக்கும் அப்படின்லாம், அந்த பயம் ஒரு பக்கம். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நெல்லூர்ந்து பேசிட்டு இருக்கேன் சார், ராஜா பேசுறேன். சொல்லுங்க ராஜா. எங்களோட வீட்டுல என்ன ப்ராப்ளம்னா, அதாவது வந்து மனைவி உச்சக்கட்டம் அடையும் போது, சரி, அவங்களோட அந்த காலோட இதுவெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கு, நரம்பு இதெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறாங்க லாஸ்ட் டைம்ல. சரி, அது எதனால அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இயல்பானது அப்படிதான் இருக்குங்க, ஆணுக்கும் பெண்ணுக்குமே உச்சக்கட்டம் அடையும் போது கால் இழுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாம் கழுத்துல ஏதாவது சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்தா கழுத்தில் பாடி ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகுங்க. சில அதிகபட்ச ஃபீலிங்க்கு போற டைம்ல என்ன ஆகுதுன்னா, மொத்தம் இழுக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கால் எல்லாம் இதுவாயிர மாதிரி இருக்கு, டைட் ஆயிடுற மாதிரி இருக்கு அப்படின்ற ஃபீல் பண்றாங்க. இயல்பானது அப்படிதான் இருக்கும். சில பேருக்கு வந்து அது கடுமையான வலியை உண்டு பண்ணும். அப்ப என்ன அதை மாற்று என்னன்னா, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா அவங்க முதல்ல படுத்துக்க சொல்லுங்க. அவங்களுக்கு எந்த பொசிஷன்ல ரிலாக்ஸ்டா இருக்கோ அந்த பொசிஷன்ல அவங்க கீழே படுத்துக்கிட்டு நீங்க மேல இருந்து செக்ஸ் பண்ணலாம் உச்சகட்டம் வரும்போது. சரிங்க சார். அவங்க மேல இருந்து பண்ணும்போது பாடி எல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இல்ல, அவங்க கீழே இதுவானாலும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க, ரொம்ப அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. காலை வந்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லி ஒரு தலாணி வச்சு அது மேல கால் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் வந்து சுய இன்பம் பண்ணும்போது இந்த மாதிரி வரலாம். ஒரு குறிப்பிட்ட பாசிட்டிவ்ல இருந்து பண்ணும்போது அவங்க உச்சகட்டம் அடையும் போது ஆண்கள் வந்து பாடி ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும். சில பேருக்கு எல்லாருக்கும் இதை நோட்டீஸ் பண்ணுறதில்ல. அந்த உச்சகட்டம் பண்ணும்போது சில நேரம் அந்த சில இழுக்கிற மாதிரி இருக்கும். இதை வயதானவர்கள் தான் இது ரொம்ப நோட் ஆகும். என்னென்னா கழுத்தில் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கும், அதனால் கழுத்து ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி வலி இருக்கும். சில பேருக்கு அது சரியாகிறதுக்கே பல வாரங்கள் ஆகலாம். சில பேருக்கு இடுப்பு லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் லம்பார் டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் வரும்போது அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி சில நேரம் வந்துடும், அது குறையிறதுக்கே பல மாதங்கள் ஆகலாம். இந்த ஆக்சுவலாக அவங்க சிசரின் ஆனதுனால, இப்போ ஏஜ் கம்மி தான், ஏஜ் ஒன்றும் அதிகம் இல்லை, பட் சிசரின்றதுனால ரெண்டு டெலிவரி சிசரின்றதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. சரிங்க, சிசரினா நார்மல் டெலிவரின்றதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது உச்சகட்டம் அடையும் போது சில பேருக்கு வரும், அது இயல்பானது, நார்மல் தான். சரிங்க சார், ஓகே, நன்றி, நன்றிங்க. ஸோ இப்போது உச்சகட்டம் அடையும் போது இந்த மாதிரி பெயின் வர்றது ரொம்ப தொந்தரவாக இருக்கிறது வயதானவர்களுக்கு பல பேருக்கு வரும். கழுத்தில், இடுப்பில், கால்கள், கெண்டங்கால்கள் இழுக்கிற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் இயல்பு. சரி, இப்போது நம்ம வந்து அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் சொல்லிகிட்ருக்கோம்.
வளர்ந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வெஜைனிஸ்மஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையாக வர்றதில்லை. பெண்ணுறுப்பு இறுக்கமாக இருக்கிறதுன்றது, ஏன்னா அவங்க ஒரு 13-14 வயதுலேருந்தே உறவில் ஈடுபடும்போது 30-35-30 வயதில் திருமணத்துக்கு ரெடி ஆகும்போது அது ஒரு பிரச்சனையாக வர்றதில்லை. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் கணவர் மட்டுமே தான் பெனிட்ரேட் பண்ண முடியும். அப்போது கணவருக்கு பிரச்சனை வரும்போது விரைப்புத்தன்மை கொஞ்சம் குறையும் போது இவர்களுக்கு பிரச்சனை வருகிறது, செக்ஸில் ஈடுபட முடியறதில்ல. இது குழப்பத்தை உண்டு பண்ணிடும் கணவனுக்கும் மனைவிக்கும். யாருக்கு பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுன்னு, ஸோ வழக்கம் போல் குழந்தை இல்லை ஒரு தம்பதிக்கள்னா பெண்களை தான் எல்லாரும் தூற்றுவாங்க. செக்ஸில் பிரச்சனை வந்தால் ஆண்கள் மேலே பழி வந்துடும். ஸோ வழக்கம் போல் பழி வந்து ஆண்கள் மேலே விழுந்துடும். இவர் ஆண்மை இல்லை, ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாரு, பெண்ணோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கோபம் அதிகமாகிட்டே இருக்கும். இதுக்கடையில் மோசமான வார்த்தைகளை பரிமாறிக்குவாங்க கோபத்தில். இதில் உணர்வுகள் உள்ளே வந்துடும், அதுதான் பிரச்சனை. தம்பதிகளை ரெடி பண்ணணும். தம்பதிகளை ரெடி பண்ணுறதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, செக்ஸில் ப்ராப்ளம் வரும்போது அது உங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் மருத்துவரில் போய் பாருங்கள், இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். செக்ஸில் பிரச்சனை வந்து அவங்களே அடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணி பிரிஞ்சிருவாங்க. செக்ஸில் பிரச்சனை வரும்போது நீங்கள் இன்றைக்கு சரி செய்ய முடியாத ஒரு செக்ஸ் பிரச்சனையே கிடையாது. அப்போ பிரச்சனை வரும்போது நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து மருத்துவரை பார்க்கணும். அடுத்து உறவுகள்லையும் பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா, முன்ன வந்து போன ஜென்ரேஷனில் ஆண் வந்து ஒரு வேலைக்கு போகிறவராகவும் பொருளிட்டு போகிறவராகவும், பெண் வந்து வீட்டை பேணுபவராகவும் இருந்தாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இது மாறி இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வேலைக்கு போகிறாங்க, ரெண்டு பேரும் பொருளிட்டுறாங்க. பல நேரங்களில் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக பொருள் ஏற்றுறாங்க. அப்போ வீட்டு வேலையிலையும் அவங்க ஷேர் பண்ணிக்கணும். அவங்களுக்கு பல புதிய பிரச்சனைகள் முளைக்கும். இதுவரை இவங்க அப்பா அம்மாலாம் உணராது. ஏன்னா 100 காலமாக ஆண்கள் வேலைக்கு போகிறது, பெண்கள் வீட்டை பேணுதல் அப்படின்ற நிலைமையிலேருந்து இப்போ மாறி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறது, ரெண்டு பேரும் சமம் என்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் புதிய பல்வேறு பிரச்சனைகள் வரும். முன்னெல்லாம் வந்து ஆண்கள் பேரில் தான் சொத்து இருக்கும், ஆண்கள் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம், ஆண்கள் தான் அந்த வீட்டினுடைய சர்வாதிகாரியாக இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, பெண்ணும் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அப்போது இதில் வந்து ஒரு புதிய விஷயம் உள்ளே வருது. இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, எப்படி சரி செய்வது அப்படின்றதுக்கு புதிய விதிமுறைகள் இருக்குது. ஸோ த ரோல் ஹேஸ் சேஞ்ச்டு. பெண்ணினுடைய ரோல் வீட்டை பராமரிப்பவள் என்ற நிலைமையை மாற்றி பொருளீட்டும் பெண்ணாக மாறுறாங்க. ஆனால் இந்த ரூல், ஆண் தான் வந்து வீட்டினுடைய தலைவன், ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டவள், இந்த மாதிரி பழமையான ரூல்கள் வந்து இன்னும் மாறலை. அதனால தான் நம்ம இன்னும் பழைய விஷயங்கள், நிறைய விஷயங்களுக்குள்ளே கட்டுப்பட்டுருக்கோம். ஸோ இந்த பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமாக எந்த விஷயங்கள் பண்ணாலும் அது பெரிய பிரச்சனையாக, பெரிய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பெரிய பிரச்சனையாக ஒரே கமெண்ட்டோடு போய்கிட்ருக்கோம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஆ சார், வணக்கம் சார். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாமக்கல்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், தூக்கத்தில் வெளியே இருக்கு சார். அது என்ன சார், அது ட்ரீட்மெண்ட் தான் சரியாக இருக்குமா சார்? தூக்கத்தில் வெளியே ஆகிறது தான் நீங்கள் ஆண்மகன் என்பதற்கு ஒரு சான்று. தூக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஆணுக்கு வரவே இல்லைன்னா அவர் ஆண்மகனே இல்லைன்னு அர்த்தம். சரி சார். ஸோ தூக்கத்தில் விந்து வர்றது இயல்பானது, நார்மல். சரி சார். சொல்லுங்க, வேற என்ன சந்தேகம்? கொஞ்சம் உறுப்பு இதாக இருக்கு சார், அது என்ன சார் பண்ணலாம்? சின்னதாக இருக்கு. திருத்து என்ன சார், உறுப்பு சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம் சார். ஆ சரி, அதை பெருசு பண்ணிக்கலாங்க. பல்வேறு முறைகள் இன்னைக்கு வந்துருச்சு. உறுப்பை பெரிதாக்குதல் அப்படின்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கு உலகம் முழுவதும். ஏன்னா ஆபாச படங்களை பார்க்கும்போது எல்லாரும் அந்த படங்களில் வர்ற மாதிரி எனக்கு உறுப்பு பெரிதாக வேணும்னு நினைக்கிறவங்க ஏராளமாக இருக்காங்க.
பெண்ணின் மார்பகங்களை பார்க்கும்போது பெருசாக இருக்கிற மாதிரி அது அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி ஆண் உறுப்பு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். உறுப்பு பெரிதாக்குதல் அப்படின்னா இன்னைக்கு முழுமையாக பண்ண முடியும். பல்வேறு முறைகள் இருக்குது. முதல்ல ஒரு சில அடிப்படையான டெஸ்ட்டுகள் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டறிந்து அதை சரி செய்ய முடியும். இந்த பாலியல் பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம ரெண்டு மூணு விஷயங்களை சொல்ல வர்றோம். ஒன்று வந்து ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளிக்கல்வியில் இதை சேர்த்தோன்னா மாணவர்கள்டிருந்து இந்த பயத்தை போக்கிடலாம். ஆனால் அது நம்ம கையில் இல்லை. ஸ்கூல் எஜுகேஷனில் சேருங்க அப்படின்னா அது இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு. அது ஒன்றும் அவ்வளோ எளிமையான விஷயமா இல்லை. அது இன்றைக்கி ஒரு முக்கியமான தேவையாயிடுச்சு. ஏன்னா செக்ஸை பற்றி இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறது ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. எய்ட்ஸ் வந்த உடனே நாம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளே வந்துட்டோம். ஹெச்ஐவி பற்றி பேசியாகணும், அரசாங்கம் கூட பேசியாகணும். ஊடகமாக ரகசியமாக வச்சுருக்க முடியாது. ஹெச்ஐவி பெருகிக்கிட்டே இருக்குது. அப்போது இதை பற்றி பேசணும் அப்படின்னு வரும்போது எப்படி ஒரு விவாதத்தை கிளப்பி வர்றது அப்படின்னு அரசாங்கம் பார்த்துட்டு, புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமானன்றத மிக பெரிய 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 பேனர்களாக தமிழ்நாடு முழுவதும் வச்சு இதை பற்றிய மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. ஒரு காலர், ஹலோ. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் டாக்டர். தாமஸ். தாமஸ் சொல்லுங்க. நன்றி தாமஸ். இப்போ நான் வந்து முன்தோலை நீக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது இதனால எனக்கு பின்னாடி ப்ராப்ளம். ஒரு பிரச்சனையும் வராதுங்க. அதாவது முஸ்லீம்ல எல்லாருமே முன்தோலை நீக்கிறாங்க. அடுத்து வந்து அமெரிக்காவில் வந்து 90% ஆண் குழந்தைகளுக்கு முன்தோல் நீக்கிறாங்க, எந்த காரணமும் இல்லாமல். முஸ்லீம்களாவது அவங்களுடைய மத சம்மந்தப்பட்ட காரணத்துக்கு நீக்கிறாங்க. சரிங்க டாக்டர். இப்போ எனக்கு 25 வயசு ஆகிறதுனால ஒரு ப்ராப்ளம் இல்லையா? எல்லா வயசுலேயும் ஒன்று தாங்க, அது ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன தோல், அதை கட் பண்ணி போட்டு போகிறாங்க டாக்டர்ஸ். ஓகேங்க டாக்டர், ரொம்ப நன்றி. ஒரு பிரச்சனையும் வராது, அதை நீங்கள் வாட்டுக்கு நீக்கலாம். ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி, நன்றி. ஸோ பொதுவாக இந்த மாதிரியான பாலியல் பிரச்சனைகளை வந்து முற்றிலுமாக தீர்க்க முடியும் அப்படின்றத நம்ம இளைஞர்களுக்கு சொல்லித்தரணும். இளைஞர் ஸ்கூலில் வந்து பாலியல் கல்வி வைக்கும்போது ஒரு பாசிட்டிவான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லித்தர முடியும். பாலியல் சந்தேகங்கள் உங்களுக்கு மனதில் உடம்பில் வரும். ஒரு ஒரு டீனேஜில் 13 வயதில் வந்து ஒரு பெண் மேலே அட்ராக்ஷன் வர்றது, தூக்கத்தில் விந்து வருவது, விரைப்புத்தன்மை வர்றது, இதெல்லாம் இயல்பானது. சுயன்பம், கொஞ்ச நாள் கழித்து சுயன்பம் கற்றுக்கொள்வதும் இயல்பு. ஆனால் இதை சொல்லித்தராதனால இளைஞர்கள் வந்து எனக்கு தூக்கத்தில் விந்து வருது, இந்த வியாதி எப்படி சரி பண்ணுறது, சுயன்பம் பண்ணதான் எனக்கு இது ஆச்சு அது ஆச்சுன்னு இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு எளிமையான அடிப்படையான விஞ்ஞான உண்மையை நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரல. அடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சொல்லித்தரம்மா? எந்த காலகட்டத்திலையும் பெண்களை வந்து ஒன்றுமே தெரியாத பெண்களாக வளர்க்குறோம். பாலியல் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பாலியல் மருத்துவர்கள் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு வளர்க்குறோம். ஆண்களும் எந்த கால அவங்களுக்கு இப்போது செல்ஃபோன், இன்டர்நெட், அதேமாதிரி லேப்டாப், ஐபேடெல்லாம் வந்த பிறகு இன்டர்நெட்டில் ஆபாச படங்களை எளிமையாக பார்க்குறது ஈஸி ஆகிடுச்சு. அவங்களுக்கு கஷ்டமே இல்லை, பார்க்காத ஆட்களே கிடையாது, எல்லா ஆண்களும் பார்க்குறாங்க. ஆனால் பாலியல் பிரச்சனைகள், பாலியல் பற்றிய சரியான புரிதல்கள் வந்து பெரும்பாலும் இவர்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். மேரேஜ் ஆயிடுச்சு. சரி. கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ செய்யணும் போல இருக்கு, ஆனால் செஞ்சாதான் தூக்கம் வர மாதிரி இருக்குது. அது என்ன பண்ணுறது?
பல நேரம் அப்படி இருக்குங்க. இது வந்து சீனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகளில் ஒன்று வந்து நல்ல தூக்கம் வரும், தூக்கம் மாத்திர மாதிரி. அது நிறைய பேர் அந்த மாதிரி பழகியிருப்பாங்க, அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. செக்ஸ் பண்ணாலும் தூக்கம் வரும், சுயன்பம் பண்ணாலும் தூக்கம் வரும், ரெண்டும் ஒன்று தான். ஒன்றும் கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் வருவதாக இதுவரை கண்டறியப்படவில்லை. போலி மருத்துவர்கள் தான் அதை பிடிச்சிக்கிட்டு மிரட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. உனக்கு அது வந்துடும், இது வந்துடும், கண்ணு தெரியாது, குழந்தை பிறக்காது, ஆண்மை குறைஞ்சிரும், ஆணுறுப்பு சுருங்கிரும், உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் வந்துடும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. இது உண்மை அல்ல. ஒரு பாலியல் கல்வி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம நாட்டுக்கு. அல்லது திருமணத்திற்கு முன்பு ஆலோசனை என்பது மிக மிக அவசியம். இன்னும் நிறைய விஷயம் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ, 9444444444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.